வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால எப்பயும் போல் க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்த்துருப்பீங்க, பருப்பெல்லாம் முன்னாடியே வந்து ரெடி பண்ணி காயெல்லாம் கட் பண்ணி வேக வச்சு ரெடியாக வச்சாச்சு. அப்புறம் சாதம் ரெடியாக எடுத்து வாழைக்காயும் கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. என்ன இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசம், பருப்பு ரசம், அப்புறம் பெங்களூர் கத்திரிக்காய் கூட்டு, வாழைக்காய் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறத நான் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். எப்பயுமே வந்து நம்ம காரக்கறி பண்ணுவோம் இல்லையா, ஜஸ்ட் லைக் காரக்கறி மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் வந்து கூட்டு வந்து ரெடியாக வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம அரைச்சி மட்டும் விடணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, வரமிளகா தான் இன்றைக்கி வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, அப்புறம் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எப்பயும் அரைக்கிறது தான் தேங்காய், கொஞ்சமாக சீரகம், இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி, பாருங்க ஒரு சின்ன சைஸில் தான் நான் தக்காளி எடுத்திருக்கேன், ஒரே ஒரு தக்காளி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த கூட்டு இந்த மாதிரி அரைச்சி விடும்போது
சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிடலாம், ரசசாதத்துக்கும் வந்து நல்லாயிருக்கும். அதாவது ரசசாதம் பிசைஞ்சுட்டு இந்த கூட்டை தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து அரைச்சாச்சு, அரைச்சா விழுத சேர்த்துருவோம். இன்னும் உப்பு சேர்க்கலை, உப்பெல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மிக்சி ஜாரை அலம்பி விட்டுருவோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், நல்லா ஒரு கொதி வரட்டும். நேற்று வந்து லாஸ்ட்டில் வந்து ஆடியோ இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நாங்கள் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தது ஆடியோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக ஒன்றும் பெருசாக சொல்லலை. மிளகு போட்டு தானே நம்ம வந்து மோர் குழம்பு பண்ணோம். அந்த மிளகு காரம் வந்து தொண்டைக்கு வேணும், எதமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் மிளகு சேர்த்து நான் மோர் குழம்பு பண்ணேன். ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருப்பேன். அது பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் இடியாப்பம்லாம் பண்ணிங்கன்னா தொட்டுன்னு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பால் பாயசம் நீ தை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால பால் பாயசம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் பண்ணல, நம்ம பருப்பூசி அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய கூட்டு வந்து நல்லா கொதிக்கட்டும். நேற்று ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஃபுல்லாக பார்த்து அதை நோட் பண்ணி எல்லாருமே கேட்டிருந்தீங்க ஆடியோ வரல என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் சில பேர் சொல்லியிருந்தீங்க லாஸ்ட்டாக நீங்கள் வந்து தொண்டைக்கு மிளகு காரத்துக்காக தான் போட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் அழகாக கண்டுபிடிச்சிட்டு சாதம் எப்படி சாப்பிட்ணுங்கிறத சொல்லியிருப்பீங்கன்னு சொன்னீங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நேத்தி. தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ ரசத்துக்கு வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்து உப்பு, எப்பயுமே சொல்கிறது தான், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக வந்து கருவேப்பில, அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி இதை வந்து கையில் கொஞ்சம் கசக்கி விட்டுக்கலாம். எப்பயுமே தக்காளி கையில் கசக்கும் போது அந்த உப்போட சேர்ந்து கருவேப்பிலையோடலாம் சேர்ந்து கசக்கும் போது அந்த வாசனையெல்லாம் இறங்கியிருக்கும் நல்லா, கருவேப்பிலை வாசனையெல்லாம். கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துப்போம், கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். ஸோ இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் கூட்டு வந்து நல்லா கொதிச்செடுத்து நம்ம வந்து தாளிக்க மட்டும்தான் தாளிக்கணும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புளித்தண்ணியும் நல்லா கொதிச்செடுத்து, புளித்தண்ணி கொதிச்செடுத்து இப்போ வந்து ரசப்பொடி சேர்த்துக்கலாம். நாம் நல்ல ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். இது கூடவே வந்து பருப்பு ஜலத்தையும் சேர்த்துருவோம். நான் பருப்பு வந்து கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், பருப்பு ஜலத்தையும் சேர்த்துடலாம். எப்பயுமே சொல்கிற மாதிரி இதுக்கப்புறம் ரசம் வந்து கொதிக்கக்கூடாது, நுரைச்சி வந்தால் போதும். கொஞ்சமாக வந்து வெல்லம், இது வந்து புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் டேஸ்டியும் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த பக்கம் பாருங்கள் நம்மளுடைய கூட்டு ரெடி ஆகிடுது. அதுக்கு வந்து இப்போ தாளிச்சிடலாம், நம்ம இறக்கி வச்சுட்டு எப்பயும் சொல்கிற மாதிரி ஒரு பச்சை தேங்காயை வந்து மேலாக ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். கூட்டுக்கு அது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ பச்சை தேங்காய் மேலாக ஒரு ஸ்பூன், அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் காஞ்சிடுத்து, கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு வந்து லைட்டாக செவக்கட்டும். ஸோ நம்மளுடைய பெங்களூர் கத்திரிக்காய் கூட்டும் ரெடி ஆகிடுது. நம்ம எப்பயுமே வந்து தேங்காய் பச்சை மிளகா சீரகம் அரைச்சி விடுவோம், அப்படி இல்லைன்னா வந்து வரமிளகா அரைச்சி விடுவோம். இல்லை நம்ம என்ன பண்ணுவோம், உளுந்து வறுத்து, உளுந்து லைட்டாக வறுத்துன்ட்டு அப்புறம் சீரகம் தேங்காய் வரமிளகாயும் வறுத்துட்டு அரைச்சி விடுவோம், மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சி விடுவோம். இன்றைக்கி வந்து தக்காளி சேர்த்து அரைச்சி விட்டுருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி அரைச்சி விடலைன்னா இந்த மாதிரி அரைச்சி விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம ரசசாதம் பிசைஞ்சு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நான் வாழைக்காய் கறி தான் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த வாழைக்காயில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இதை எடுத்து வச்சுட்டு பாருங்க ரசம் பொங்கி வந்துடுது. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து இலுப்பை கரண்டியில் வந்து நெய் விட்டுப்போம்.
நெய் விட்டுட்டு கடுகு சீரகம் கருவேப்பிலை தாளிச்சா போதும். நம்ம வந்து பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சப்பொடி போட்டு வேக தான் வச்சிருக்கோம். அதே மாதிரி ரசத்துல புளி தண்ணிலையும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு மேல வந்து பெருங்காயம் தேவையில்லை. கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். கடுகு சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை மிளகு சீரகம் பொடி வந்து நீங்க பொடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா லாஸ்டா வந்து மிளகு சீரக பொடி வந்து அந்த நெய்ல லைட்டா கொஞ்சம் வறுத்துட்டு சேர்க்கலாம். அப்படி இல்லைனா இதுலயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு மிளகு சீரக பொடி சேர்க்கல, ஜஸ்ட் நார்மலா வந்து சீரகம் மட்டும்தான் தாளிச்சு கொடுறேன். அவ்வளவுதான், நம்மளுடைய ரசம் ரெடி. அதுவும் ஓரமா எடுத்து வச்சிடலாம். பாருங்க, வாழைக்காய் நான் வந்து ரெண்டு வாழைக்காய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா பொடி கொஞ்சம், இதுல சோம்பு நல்லா ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்க்கிறேன். இது கூடவே வந்து வெங்காயம் நல்ல ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு, இதை நல்லா கையில மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்ப வந்து நம்ம தாளிக்க போறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கல்சட்டியில வந்து எப்படி டைரக்டா தாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே வந்து எண்ணெயை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து கல்சட்டி வந்து அடுப்பு பத்த வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். நம்ம வந்து ஒண்ணுமே இல்லாம அப்படியே தான் வந்து பத்த வச்சு வைக்கக்கூடாது, அப்பதான் வந்து வெடிச்சிடும், கீழே வந்து வெடிச்சிடும். இப்போ ஒன்றும் ஆகாது. நான் ஃபஸ்ட்டு அடுப்பெல்லாம் பத்த வைக்கல, பாருங்க நான் இன்னும் எதுவுமே பத்த வைக்கல. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா பழகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் ஆகாது. அதாவது கடிச்சட்டியை நல்லா பழக்கிட்டோம்னா ஒன்றும் ஆகாது. இப்போ இது எண்ணெய் காயட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து வேப்பம்பூ சாதம் கலந்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுப்போம். கொஞ்சமாக வந்து கடுகு கொஞ்சம் காயட்டும், கடுகு சீரகம் கருவேப்பிலை அப்புறம் வந்து வேப்பம்பூ. வெறும் வேப்பம்பூ மட்டும் நம்ம நெய்யில வறுத்துட்டு அதுலேயும் லைட்டா சாதம் பிசைஞ்சு சாப்பிடலாம். பட் இந்த மாதிரி கொஞ்சம் சீரகம்லாம் போடுமா அது ஒரு வாசனையா இருக்கும். இப்ப இதுக்கு தகுந்த சாதம் சேர்க்கிறேன். ஏற்கனவே வேப்பம்பூல கொஞ்சம் உப்பு இருக்கும், பட் சாதத்துக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படும், அதனால கொஞ்சமா வந்து உப்பு அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய வேப்பம்பூ சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓரமாக வச்சிடலாம். பாருங்க, இந்த பக்கம் வந்து எண்ணெய் வச்சிருந்தோம், எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு. இதுக்கு வந்து நம்ம கடுகு மட்டும் தாளிச்சா போதும், சோம்பு தாளிக்க போறது இல்லை. ஏன்னா சோம்பு வந்து இந்த வெங்காயத்தோட சேர்த்து பிசைஞ்சு வச்சிருக்கோமா, ஸோ அதுல போடும்போது அது அப்படியே நல்லா அதை புரிஞ்சு போயிட வாசனை சூப்பரா இருக்கும். ஸோ கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நான் எண்ணெயிலேயே சேர்த்துறேன் பெருங்காய பொடிய. மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயை சேர்த்துடலாம். அப்படியே வேகட்டும், மூடி வச்சிடலாம். ஸோ வேகட்டும், மிச்சதெல்லாம் எடுத்து வச்சிருவோம். நம்மளுடைய வாழைக்காய் கறியும் ரெடியா இருக்கும், எப்படின்னு பார்த்துருவோம். பாருங்க, நல்லா சேர்ந்தாப்புல வந்திருக்கா, அவ்வளோதான் ரெடி ஆயிடுது. நல்லா வெந்தும் இருக்கு, ஸோ சேர்ந்தாப்புல இருக்கு. இதுல நல்லா அந்த சோம்போட வாசனை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சோம்போட வாசனை இறங்கியிருக்கும், அந்த வெங்காயம் எல்லாமே வதங்கி நல்லா டேஸ்டா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். பிசைஞ்சு நீங்க நெய் விட்டு பெசுட சாப்பிட்டது, நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாழைக்காய் கறி இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க, பருப்பு ரசம், அதுக்கப்புறம் அதை வந்து மேலாக கொத்தமல்லி போட்டேன், அப்புறம் சௌ சௌ போட்ட ஒரு கூட்டு, அதுக்கும் மேலாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். ஸோ எப்பயும் போல் வேப்பம்பூ சாதம், வாழைக்காய் வந்து ஒரு மசாலா கறின்னு சொல்லலாம்.
ஸோ வாழைக்காய் கறி. ஸோ டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது காலையிலே பார்த்துருப்பீங்க, நான் வந்து இட்லிக்கு வந்து ஊற போட்டிருந்தேன். ஸோ மாவு தான் அரைச்சி வைக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி ரெசிபி டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.